Praise the Lord. நாம் ஜெபம் செய்யும்படி நாம் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய அனாதி சிநேகம் நம்மை இவ்வளவாக காத்து இந்த நிமிடம் வரை அவருடைய கிருபையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய அன்பு பெரியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது என்று. அது எப்படிப்படுது என்று சொன்னார், தன்னை நேசிப்பவர்களுக்கு அல்ல, அவர் நம்மை நேசித்தார். நம்மை நேசித்ததனாலே அவர் தன் ஜீவனையே கொடுக்க தன்னை தத்தம் செய்து என்று சொன்னார். அதுதான் உண்மையான அன்பு. நாம் நல்லவர்கள் என்பதனால அல்ல, நாம் அவருக்கு துரோகிகளாய் இருந்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் நமக்காக இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்தார் என்று பார்க்கப்படும் போது அந்த கிருபைக்கும் அன்புக்கும் ஈடான ஒன்றுமே இல்லை. நாம் நன்மை செய்ததனால் அவர் நம்மை நேசிக்கவில்லை. நாம் அவருக்கு துரோகிகளாக இருந்தபோதே அவர் நம்மை நேசித்தார். அவருக்கு பிரியமானவர்களாக நாம் நடந்ததினாலே அவர் நம்மை நேசிக்கவில்லை. அவர் விரும்பாத காரியங்களை நாம் செய்தபடினாலே அவர் நேசித்தார். இதை நாம் நினைக்க பார்க்கும் போது அவர் ஒருவர் தான் தேவன். அவர் அன்பு மட்டுமே பெரியது. வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி முன்னே நாம் அவருக்கு தூரமாக இருந்தோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ தேவனுக்கு நெருக்கத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்தது. இது எவ்வளவு பெரிய அன்பு கிருபை! அந்த அன்பை ருசித்தவர்களாக இந்த மாலை ஆராதனையிலே நம்மை நாம் அவருக்கு ஒப்புவித்து, ஆண்டவரே இம்மட்டுமாக உம்முடைய அளவில்லாத கிருபை எங்களை தாங்கி நடத்தி உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைத்ததே, இம்மட்டுமாக நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருந்து வந்திருக்கிறீர். எங்களுடைய எல்லா காரியத்திலும் உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களை நடத்தினது என்று பார்க்கும்போது, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றியுள்ள ஜீவியத்தோடு ஜீவிக்க, உமக்கு மாத்திரமே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நீர் எப்படியோ அப்படியே நான் மற்றவருக்கு நிற்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் என்று சொல்லி நம்மை ஒப்புவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சிலாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருப்போம். நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய தலைகளையும் தாழ்த்தி, கர்த்தாவே உமக்கு நன்றி, உம்முடைய தயவுக்காக இரக்கத்திற்காக கிருபைக்காக நன்றி என்று சொல்லி நாம் நினைத்து பார்ப்போம், பின்னோக்கி பார்ப்போம். நம் நிலைமை எப்படி இருந்தது, இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், இது யார் செய்தது, இது யாரால் செய்யக்கூடும்? மனிதர்கள் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவனால் தான் இது கூடும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவர்களாக இந்த மாலை வேளையில் நாம் கூடியிருக்கிறோம். நாம் நம்மை ஒப்புவித்து ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விசை மன்னிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுடைய ஜபங்களை உம்முடைய சமூகத்திலே நீர் கேளாதபடிக்கு தடை செய்கிற ஒவ்வொரு அந்தகார பிசாசுகளையும், வானமண்டல பொல்லாத ஆவிகளையும், அசுத்த ஆவிகளையும், பாதாளத்தில் கட்டப்பட்ட பிசாசுகளையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இம்மட்டுமாக நீர் தாங்கி வழிநடத்தி வந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்கள் இருதயத்தில் ஒவ்வொரு விண்ணப்பங்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் கர்த்தாவே உம்முடைய சித்தப்படி நீர் பதில் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இது ஆண்டவரே கர்த்தாவே, நேற்று தினத்திலே அருமையான சகோதரன் டேவிட் தயாளன் கர்த்தாவே இந்த பூமியை விட்டு கர்த்தாவே அவருடைய ஜீவியமானது சென்றிருந்தாலும் ஆண்டவரே குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் இழந்த அந்த குடும்பம் ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய கர்த்தாவே ஆறுதலையும் நீர் தந்து அந்த குடும்பத்தை பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரன் கர்த்தாவே, அருமையான பாடல்களை கர்த்தாவே உமக்கு ஏறெடுத்தார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கென்று கர்த்தாவே அவர்கள் ஒப்பு கொடுத்த நாட்களை கர்த்தாவே நினைத்து பார்த்து கர்த்தா வந்து அந்த குடும்பத்திற்கு நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படியாகவும், இது ஆண்டவரே கர்த்தாவே அந்த இடத்துல கர்த்தாவே அவர்கள் இன்னும் உம்முடைய வார்த்தையை விட்டு விலகாமல் அந்த குடும்பம் ஆண்டவரே அவரை இழந்தபோது எந்த விதத்திலும் பிசாசானவன் அந்த குடும்பத்தை வஞ்சித்து போடாதபடிக்கு நீத்தாமே அவர்களை வார்த்தையினாலே இடைக்கட்டி உம்முடைய பரிசுத்தாவினாலே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்பித்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர்களுடைய உறவினர்களையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஜெபித்து வந்தவர்கள் நினைவு கூறுகிறோம். இதோ ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட நீர் அவர்களுக்கு நல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கூடி வந்திருக்கிற வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்தாவியை தாரும். இதோ ஆண்டவரே கர்த்தாவே, பாடுகிற பாடுகளை ஆசீர்வதியும், கேட்கப் போகிற செய்தியை ஆசீர்வதி தாரும். இதோ ஆண்டவரே கர்த்தாவே, கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாகவும், ஆண்டவரே அவர்கள் இருதயத்தின் விண்ணப்பங்களை கர்த்தாவே நீர் கேட்டு ஆண்டவரே அவர்கள் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுக்கு நல்லவராயிருந்த தேவன் தாமே இந்த ஆராதனையை தொடக்கு முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய பிரசன்னமானது இருந்து எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்த உம்முடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்துகிறோம். எல்லா துதிகண்ண மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இவை யாவற்றையும் இரட்சகர் மீட்பர் எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் சிறிய பார்த்தபடுதலில் படலன் 7, இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். அந்த பாடலை நாம் உற்சாகத்துடன் கையில் தட்டி பாடுவோமாக. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். ஏசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்னானந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்களித்தீ. இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்களித்தி. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உமை பாடும், எந்த இதயம் உமதாகும். எந்த இதயமே உமை பாடும், எந்த நினைவுகளோ மதாகும். ஏசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் பிரியமே எந்த அழைத்தீ,
என்றுபவாதியேந்தி எந்தன் பிரியமே எந்தழைத்தி என்றுபவாதியேந்தி உம் சாயலில் என்னை காண என் ஜீவனை முன்குறித்தே எந்த நிதயமே உமை பாடும் எந்த நினைவுகளோ மதாகும் எந்த நிதயமே உமை பாடும் எந்த நினைவுகளோ மதாகும் ஏசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தம் மனவாளியே எந்தழைத்தி மனவாட்டியின் ஆடை தந்தி மனவாளியே எந்தழைத்தி மனவாட்டியின் ஆடை தந்தி மனவாளனேமும் வார்த்தை நா மனவாழ்வினை என கலித்தி எந்த நிதயமே உமை பாடும் எந்த நினைவுகளோ மதாகும் எந்த நிதயமே உமை பாடும் எந்த நினைவுகளோ மதாகும் ஏசு எந்த வாழ்வின் பலனானா எனக்கென்னானந்தம் உந்த நாமத்தின் வாசனையா எந்த நேசத்தை கவர்ந்து கொண்டி உந்த நாமத்தின் வாசனையா எந்த நேசத்தை கவர்ந்து கொண்டி உந்தன் வருகையின் தாகத்தினா எந்த நோரக்கத்தை மறக்க செய்தி எந்த நிதயமே உமை பாடும் எந்த நினைவுகளோ மதாகும் எந்த நிதயமே உமை பாடும் எந்த நினைவுகளோ மதாகும் ஏசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்னானந்தம் ஆமென். பாடல் எண் 60. எனது கணவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து நாம் யாவரும் உற்சாகத்துடன் பாடுவோமாக. எனது கணவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது கணவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அனைத்து கொள்பவரே
அனைத்து கொள்பவரே எனது கணவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே நீதின் ராஜா மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜா நீதின் ராஜா மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜா நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே எனது கணவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே பறக்கும் கழுகின் குரலை கேட்டேன் பறந்து பின் தொடர்வே பறக்கும் கழுகின் குரலை கேட்டேன் பறந்து பின் தொடர்வே உயர உயர பறந்து பறந்து உயர உயர பறந்து பறந்து உன்னதம் சேர்வே உன்னதம் சேர்வே எனது கணவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே திறக்கப்பட்ட முத்திரைகளே வார்த்தையின் சிகரம் திறக்கப்பட்ட முத்திரைகளே வார்த்தையின் சிகரம் படித்து படித்து ரசித்து ருசித்து படித்து படித்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே எனது கணவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே ஆமென் நம் வேதத்திலிருந்து இரண்டு பகுதிகளை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 26-27 வசனங்கள் பக்கம் 2. அடுத்ததாக இரண்டாவது அதிகாரம் 7 வசனம். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26-27 வசனங்கள் இரண்டாவது அதிகாரத்தில் 7 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபதத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இரண்டாவதாக 7 வசனம், 2 அதிகாரத்தில் 7 வசனம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவனான். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரமுடைய தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையே ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய பாதபடியிலே எங்களுடைய ஆத்மாக்களை கர்த்தாவை வைத்து செபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற ஆவிக்குரிய ஆகாரத்தை உம்முடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரனா மூலமாக கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த வார்த்தை கிடைக்காத இந்த பஞ்ச நாட்களில் உம்முடைய வார்த்தை நீர் அனுப்பி தந்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆகாரத்தை கொடுத்து நீர் கிருபை செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே
இதோ நாங்கள் வாசித்த வேத வசனங்களை தாமே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வெளிப்பாடுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது உம்முடைய ஆசீர்வாதத்தை தரும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய சொந்த கற்பனைகளை கர்த்தாவே இங்கு கர்த்தாவே நாங்கள் பேசாமல் உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் பிற்க கிருபை செய்யும் உம்முடைய நாமம் மட்டும் மகிமை பொருட்டும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே இதை இணையதளத்தின் வாயிலாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவர் எங்கு இருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இருக்க கிருபை செய்யும் உம்முடைய நாமம் மட்டும் மகிமை பொருட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் ஆமென். தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருந்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. வாசித்தோம் வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, வேதவசனம் இப்படியாக சொல்கிறது. நாம் இப்போது ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26-27 வசனங்களை வாசித்தோம். ஆதியாகமம் 2 7 வசனத்தை வாசித்தோம். இதிலிருந்து ஒரு சின்ன காரியத்தை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இரண்டு விதமான வித்தும் சந்ததியும் என்று தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். இரண்டு விதமான வித்துக்களும் சந்ததியும் என்று ஒரு தலைப்பிலே நாம் இன்றைய தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். தேவன் ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி நாசியிலே ஊதி அவனை அழைத்தார். அதற்கு முன்பாக மனிதனை எப்படி உண்டாக்கினார் என்று சொன்னால், அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். தமது ரூபத்தின்படியும் சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் தேவன் உண்டாக்கினார். முதல்ல மனுஷனை எப்படி உண்டாக்கினார் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் தாமே தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் அவனை உண்டாக்கினார். எதற்காக அவனை உண்டாக்கினார் என்று சொன்னால், அவன் தான் மிருக ஜீவன்களையும் பூமியை ஆளும்படிக்கு தேவன் தம்முடைய சாயலின் மனிதனை உண்டாக்கினார். அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, இந்த மண்ணை பண்படுத்த மனுஷன் இல்லாததனாலே மறுபடியும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆதாம் எனக்கூடிய அந்த மனுஷனை உருவாக்கும்படியாக முதல் என்ன சொன்னாரு, மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அந்த மண்ணிலே ஜீவ சுவாசத்தை அந்த தேவ சாயலை அங்கே உள்ளே வைத்து அவனை அப்படியாக அவனை அழைக்கிறார். ஆதாமே நீ வா என்று அழைக்கிறார். அதே போலதான் தேவன் என்ன சொன்னார் என்று சொன்னால், அவர்களை மனுஷரை சிருஷ்டித்த பிறகு அவனுக்கு ஒரு துணையை ஆதாமுடைய விலாவிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார், ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கின பின்பு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவனிடத்தில் அவர் ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஏன் அவர் எப்படி அவர்களை பழுகி பெருக சொன்னார்? அந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவன் மனிதனை எப்படி உருவாக்கினார் என்பதை நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவன் ஒரு மனுஷனை எப்படி உருவாக்கினார் என்ற விஷயத்தை அவன் தெரிஞ்சு கொள்ளாம அவன் இன்னொருத்தரை உருவாக்க முடியாது. அவனிடத்தில் சொன்னார், நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையினுடைய வியாக்கியானம் என்னவென்று அவனுக்கு தெரியல. அந்த வார்த்தையின் வியாக்கியானம் என்னவென்று யாரிடத்தில் கேட்கணும்னா, அவன் திரும்ப தேவனாய் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறீர், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஏன்னா அவன் அப்பதான் அந்த வார்த்தையை கேட்கிறான். அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவனுக்கு அதுக்கான அர்த்தமே தெரியாது. அவன் என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரிடத்துல போய் அவர் சொன்னார், இந்த சகல கனிகளை நீ புசிக்கலாம், இதெல்லாம் வந்து புசிக்கலாம்னு சொல்லிட்டார். புசிக்கலான்னு அவனுக்கு நல்லா தெரியும், சாப்பிடலான்னு நல்லா தெரியும், நீ இதெல்லாம் நீ சாப்பிட்டுக்கோ, மிருகஜீவன்லாம் உனக்கு ஆகாரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அவனத்துல வந்து சொல்றாரு, நீ பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று சொன்னால் அவனுக்கு என்ன பண்ணணும் அது தெரியல அவனுக்கு. ஆனால் பிசாசு அங்க வந்து சொன்னா, பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்ற அர்த்தம் உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். அவன் ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறான். இனச்சேர்க்கையின் மூலமாக குழந்தைகளை உருவாக்கலாம் என்று அவன் சொல்கிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ மனுஷனை இனச்சேர்க்கையினால் அவர் உருவாக்கவில்லை, மனுஷனை அவர் சிஷ்டித்தார். மனுஷனை அவர் சிஷ்டித்தார், மிருக ஜீவன்களை அவர் சிஷ்டித்தார்.
அந்த சிஷ்டிக்க கூடிய தன்மையை ஆதாம் இடத்தில் அவர் கொடுத்திருந்தார். ஆதாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் ஒரு அணிலை உண்டாக கடுது என்று சொன்னால் உண்டாயிருக்கும். இன்றைக்கு தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் இடத்துல தேவன் சொன்னார், உனக்கு அணில் வேண்டும் என்று நீ சொன்னால் அது உண்டாகும் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே இவர் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி மூன்று இடங்களில் இருந்த அணில்கள் உண்டாக கடுவது என்று சொன்னார், உண்டாயிற்று. அவர் சிஷ்டிக்க சொன்னார். இங்க நாம் பார்க்கிறோம், அங்க சிஷ்டிக்க சொன்னார். ஆனால் ஆதாமோ, தேவன் நம்மை எப்படி உண்டாக்கினார் என்பதை அவன் அறியவில்லை. அப்படிதான் உருவாக்கி இருக்கணும். தேவனுடைய வெளிப்பாடு அப்படித்தான், ஆனால் பிசாசனுடைய வெளிப்பாடு வேறு விதமான ஒரு காரியம். நீங்கள் இனச்சேர்க்கையின் மூலமாகவும் நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம், அப்படியும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம். அவன் என்ன எதை எடுக்கிறான், அவன் எதை எடுக்கிறான், தேவனுக்குரிய தன்மையை அவன் இடத்துல வேறு பிரிக்க பார்த்தான். அதை இவனுக்கு தெரியல. தேவன் சொன்னார், நான் எப்படி ஒருவனை உருவாக்கினோ அது போல நீ ஒருவனை உருவாக்க வேண்டும். பழுகி பெருகி பூமி நற்பொருள் என்று சொன்னால் அவர் எப்படி சிரித்து, அவன் மட்டும் ஒரு மண் தூளியில எடுத்து பூ என்று ஊதினான் என்று சொன்னால் அங்கு ஒரு மனிதன் வந்திருப்பான். அவர் சின்ன குழந்தையா இல்ல, குழந்தையாக அவன் பிறக்கவில்லை. ஆதாம் ஒரு குழந்தையாக பிறக்கவில்லை. ஏன்னு சொன்னால் அவனுக்கு தொப்புள் கொடியே இல்லை, தொப்புள் கொடி இல்லாமல் பிறந்த ஒருவன். அல்லேலூயா. தொப்புள் கொடி இல்லாமல் பிறந்தவர்கள் ஆதாம். ஏனென்று சொன்னால் அவன் ஒரு பெண்ணின் வயிற்றில் தான் அவன் பிறக்கவில்லை. அவன் மற்ற எல்லாருக்கும் தொப்புள் கொடி உண்டு, ஸ்திரீயின் மூலமாக பிறந்த எல்லாருக்கும் தொப்புள் கொடி உண்டு. ஆனால் இவனோ ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை, இவன் தேவனால் உண்டானவன். அல்லேலூயா. அப்படித்தான் எல்லாரையும் உருவாக்குறதுக்கு தேவன் வந்து சித்தம் கொண்டு இருந்தார். தேவன் அப்போ அப்படித்தான் அவர் சித்தம் கொண்டிருந்தார். ஆனால் ஆதாமோ அதை குறித்து வியாக்கியானத்தை தேவனிடத்தில் கேட்காமல் அவன் என்ன செஞ்சான், அவன் நேரடியாக போய் பிசாசினத்திலிருந்து ஒரு உபதேசத்தை பெற்றுக்கொண்டு வந்தான். அவனிடத்தில் என்ன இருக்கு, அவன்கிட்ட ஒரு பதில் இருக்கு. குழந்தை பிறப்பிக்கக்கூடிய ஒரு பதில் இருக்கிறது. தேவனிடத்திலும் ஒரு மகனை சிஷிப்பதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது விபச்சாரத்தின் மூலமாகவோ, அது இனச்சறிக்கையின் மூலமாகவோ, அல்லது அது பாவத்தின் வழியாகவோ வர வேண்டியதாக இருந்தது. ஒரு பிறப்பு, ஒரு சந்ததி, ஒரு வித்து. ஆனால் தேவனுடைய வித்தோ எப்படி வர வேண்டியதாக இருந்தது, உண்டாக கடவுது என்பதன் மூலமாக வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் இங்கே பிசாசினாலோ உண்டாக்க முடியவில்லை. அவனால உண்டாக கடவுதுன்னு சொல்ல முடியாது, பிசாசினாலே உண்டாக கடவுது என்று சொல்ல முடியாது. அவன் என்ன செஞ்சான், பாவத்தின் வழியாக ஒரு வித்தை கொண்டு வருவதற்கு அவன் வழியை சொன்னான். ஆனால் தேவனோ இவனுக்கு ஒரு வழியை வைத்திருந்தார். உன் சந்ததி, உன் வித்துக்கள் எப்படி தோன்ற வேண்டும் என்று சொன்னால், என் வித்து நான் எப்படி உருவாக்கினானோ அதை போல நீ உருவாக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்க மாற்று வழியை ஒன்று தெரிந்து கொண்டார்கள். பிள்ளை பெறுவதற்கு மாற்று வழியை அது தெரிந்து கொண்டார்கள். அந்த மாற்று வழி என்ன செய்தது என்று சொன்னால், அது மரணத்தை கொண்டு வந்தது. ஆதாமோ மரணமே இல்லாமல் பிறந்த ஒருவனாக இருக்கிறான். ஆதாமுக்கு மரணம் இல்லாத ஒரு ஜீவனை தேவன் கொடுத்தார். அந்த ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிரதி உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மண்ணிலே ஒரு மனிதனை உருவாக்கி அவனும் ஹூ என்று ஊதி அவனை ஒரு பேர் சொல்லி அழைத்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து நீ டேவிட் நீ வா, அல்லது சாலமோ நீ வா என்று சொல்லி அவன் பேர் சொல்லி அழைத்திருந்தால் அங்கிருந்து ஒரு மனிதன் எழுப்பி வந்திருப்பான். அவன் ஜீவனுக்குரியவனாகவே வெளியே வந்திருப்பான். அவன் ஜீவன் உடையவனாக அவன் வெளியே வந்திருப்பான். ஆனால் இங்க என்ன நடந்தது, அவர்கள் அப்படி உற்பத்தி செய்யாமல் என்ன செஞ்சாங்க, இனச்சேர்க்கையின் மூலமாக ஒரு குழந்தையை பிறப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அது தேவனுக்கு அது மாற்று வழியாக இருந்தது. அந்த மாற்று வழியாக வந்த எல்லோருமே மரணத்துக்கு பாத்திரவானாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக அப்படியாக பிறந்தவர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வித்துக்கள் எப்படிப்பட்டதாக வருகிறது என்று பாருங்கள். அந்த காயின் அப்படியாக பிறந்தான். காயின் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வித்து எப்படிப்பட்டதாக இருந்தது, சர்ப்பம் தன்னுடைய வித்தை அங்க உள்ள பதிச்சா. காயின் எப்படிப்பட்டவனாக வெளியே வரான் பாருங்க. அவனுடைய வித்து உள்ள பதிச்ச உடனே அவன் எப்படிப்பட்டவனாக வருகிறான் என்று சொன்னால், அவன் ஞானம் உள்ளவனாக, அறிவு உள்ளவனாக, அறிவு பூர்வமாக தேவனை தொழுது கொள்ளும்படியான ஒரு நபராக அவன் வெளியே வருகிறான். ஆனால் ஆபேலும் ஆதாமின் வித்தாக இருக்கிறான். அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா
தன்மை உள்ளவனாக கீழ்ப்படிதல் உள்ளவனாக எதையுமே தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவன் வெளியே வருகிறான். ஆதாம் செஞ்ச அந்த மிகப்பெரிய தவறுனாலே பாவம் உள்ளே பிரவேசித்தது. அதனாலே மரணம் எல்லாருக்குமே அது சாயலாக வந்தது. நான் பின்பு அது தொடரணுமோ, அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ஆதாம் ஏவலை பற்றி மறுபடியுமாக நான் பேசுவோம். அதுக்கு முன்பாக இந்த வித்துக்களை பார்த்து, இந்த இரண்டு விதமான வித்துக்களை நாம் அப்படியே பார்த்து கொண்டே வருவோம். இந்த காயின் சர்வத்தின் வித்தாக வருகிறான், ஆபேலோ அவன் ஆதாமுடைய வித்தாக வெளியே வருகிறான். காயினுக்கு வெளிப்பாடு இல்லை, என்னன்னு சொன்னால் அவன் வெளிப்பாடு பிடிக்காது. அவன் எதை செய்கிறானோ அந்த வழியிலே தேவன் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். ஆபேலோ வெளிப்பாடு உடையவன். அவன் ஆதாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அந்த சந்ததியில் வந்தவனுக்கு என்ன தெரியும், அவன் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்று ஒன்று செய்ய வேண்டும் என்று அவன் பாவம் செய்தபடினாலே நான் ஒரு வெளிப்பாடை தவறாக பெற்றுக்கொண்டேன், அதனாலே மரணம் உள்ளே வந்தது. ஆபேல், நாங்கள் இனச்சேர்க்கையின் மூலமாக உன்னை பெற்றது வந்து பாவத்தின் வழியாக நடந்த சம்பவம். ஆனால் நமக்கு ஒரு காரியம் உண்டு, நாம் எதை செய்தாலும் அதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவளாக இருக்கிறோம். அதை கேட்காதனால தான் நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்துட்டேன். ஆனால் நீ இனிமே என்ன பண்ணு, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நீ கேட்டு அவரை தொழுது கொள்வதற்கு கூட எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எந்த மாதிரியாக நான் கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ என்ன பண்ணு, ஆண்டவர்கிட்ட கேளு. நீ அவரிடத்தில் கேட்டு செய். நீ செய்யறதெல்லாம் தேவன் ஏத்துக்கன்னு நீ நினைக்காத. வழிகளில் நீ ஆராதிக்கக்கூடிய வழிகளில் நீ தொழுது கொள்ள வேண்டிய இடத்திலே தேவன் உன்னை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. தேவன் உன்னை சந்திக்கக்கூடிய இடம் எதுவென்று கண்டுபிடித்து நீ அங்கே போய் தேவனை தொழுது கொள். தேவன் எங்கே இருக்கிறாரோ நீ போய் என்ன பண்ண, அங்க போய் தேவனை தொழுது கொள்ளு. தேவன் எங்கேயோ அங்கே போய் நீ தொழுது கொள். ஆனால் நீ தொழுது கொள்ள இடத்தில் தேவன் வர வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. ஏனென்று சொன்னால் வெளிப்பாடு என்னவா இருக்கும், தேவன் எங்கேயோ அங்கே தேடி போனோம். வெளிப்பாடு இல்லாதவன் என்ன பண்ணுவானா, தான் நிற்கிறதெல்லாம் ஆண்டவர் இருப்பான் நினைச்சுன்னு இருப்பான். அப்படி இல்லை, தேவன் நம்ம இருக்கிறதெல்லாம் அவர் இருக்க மாட்டார். அவர் இருக்கிறத நம்ம இருக்கிறோமான்றத தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அங்கே காயின் அப்படியாக போய் என்ன பண்ணா, நிலத்தின் கனிகள் எழுதெல்லாம் முதற் பலனாக இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் விவசாயம் பண்ண இடத்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகாக வச்சு ஒரு பலிபீடத்தை அழகாக கட்டி அது மேலே வச்சு அவருக்கு ஆராதனை செய்தான். தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. தேவன் அதை அங்கீகரிக்கல. பக்கத்திலே ஒருத்தன் வந்தான், ஒரு கொடி எடுத்தான், திராட்சை கொடி எடுத்தான். அந்த ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி கழுத்தில் கட்டி தர 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 தரன்னு இழுத்துன்னு வந்தான். இழுத்துனது ரொம்ப கொடூரமான ஒரு காரியம். இழுத்துன்னு தர தரனு இழுத்துன்னு வந்து அங்கே கந்த ஒரு கூரான கல் எடுத்தான், கல் எடுத்து தொண்டையில் குத்தனா, எப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கும். இவன் பாருங்க, நிலத்தின் கனி பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸு எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு இங்கே ஆராதனை பண்ணுக்கிறான் ஒருத்தர். அது பக்கத்துலேயே ஒருத்தன் ஆராதனை பண்ணுறான். அங்கே பேர் ரெண்டு பேர் அங்கே ஆராதனை பண்ணுறாங்க ஒரே நேரத்தில். ரெண்டு பேர் பலிபீடங்களை கட்டுகிறார்கள். அந்த ரெண்டு பேர்ல ஒருவன் ஆட்டுக்குட்டியை கொடூரமாக கொண்டு வந்து அதை கழுத்தை வெட்டி அந்த ரத்தங்களை பீரிட செய்து அதை எடுத்து நெருப்பிலே போட்டு தேவனுக்கு தகன பலிகளாக அவன் செலுத்துகிறான். மற்றொருவனோ நிலத்தின் கனிகளையும் விவசாயத்தில் அவன் என்னென்னலாம் பலன்கள் முதற் பலனாக வைத்திருந்தானோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து நல்ல நேர்த்தியான பொருட்களை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தை அழகாக கட்டி அவன் அங்கே தொழுது கொண்ட இடத்தை நல்ல சுத்தமாக வச்சு நல்ல சிங்காரிச்சு அந்த இடத்துல வைக்கிறான். தேவன் அதை அங்கீகரிக்கல. காரணம் என்ன என்று சொன்னால், ஏன் அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அவர் முகந்தார் என்று சொன்னால், பாவத்திற்கு பரிகாரம் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரத்தத்தினால அன்றி நமக்கு விடுதலை இல்லை. இந்த ரத்தம் தான் நம்மை தேவனுடைய சமூகத்து கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அறிந்தவனாக அந்த வெளிப்பாடை தேவனிடத்திலிருந்து ஆபேல் பெற்றிருந்தான். ஆனால் அந்த வெளிப்பாடு இவனுக்கு கிடைக்கல. ஏன் காயினுக்கு வந்து கிடைச்சது, ஆபேலுக்கு கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஆபேல் தேவனுடைய வித்தாக இருந்தான், அவனுக்கு வெளிப்பாடு கிடைச்சது. ஏன்னா அவன் ஆதாமுக்கு பிறந்தவன். காயின் அப்படி அல்ல, காயின் சர்பத்தின் மூலமாக பிறந்தவன். காயின் வந்து சர்பத்தின் வித்தாக இருக்கிறான். வேதாகமம் சொல்லுகிறது, பேதுருல ரெண்டு பேதுரு என்ன சொல்லுது, தன் சகோதரனை கொன்ற கொலைப்பாதனாகிய காயினை போல் இருக்க வேண்டாம். தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல்
இருக்க வேண்டாம் அவன் பொல்லாங்கனால் உண்டானவன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. காயினை குறித்து ஆதாம் பொல்லாங்கனால் உண்டானவன் அல்ல, தேவனால் உண்டானவன். பொல்லாங்கன் யாரு? பொல்லாங்கன் வந்து யாரா இருக்குது? காயினா இருக்கிறான். காயின் தான் பொல்லாங்கனாக இருக்கிறான். அல்லேலூயா. காயின் யாராக இருக்கிறான்? பொல்லாங்க. அவனுடைய தந்தை யாரு? சாத்தானா இருக்கிறான். சர்ப்பமாக இருக்கிறது, சர்ப்பத்தினாலே அவன் அஞ்சிக்கப்பட்டு அப்படியாக அவன் காயின் பிறந்தவனாக இருக்கிறான். சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் பிறந்தவனாக இருக்கிறான். என்னாச்சு? வெளிப்பாடு யாருக்கு கிடைக்காது? சர்ப்பத்தின் வித்துகளுக்கு வெளிப்பாடு என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஒரே இடத்தில் தொழுது கொண்டாலும், அல்லேலூயா, ஒரே இடத்தில் தொழுது கொண்டாலும் வேதாகமம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், ஒருவனை எடுத்துக்கொள்வேன், ஒருவனை கைவிடுவேன் என்று சொன்னார். ஒருவனை எடுத்துக்கொள்வேன், ஒருவனை கைவிடுவேன். ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவன் ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்த மாட்டேன் என்பதே அதனுடைய வியாக்கியானமாக இருக்கிறது என்று தேவனுடைய தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் மனவாட்டின் காணக்கூடாத இணைப்பு என்ற செய்தியில் அதை சொல்லியிருக்கிறார். ஒருவனை எடுத்துக்கொள்வேன், ஒருவனை கைவிடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், ஒருத்தனுக்கு தன்னை வெளிப்படுத்த மாட்டார் என்பதே அதன் அர்த்தம். தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு ஆலயத்தில் இரண்டு பேர் செல்லலாம், அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் தாம் பிரதட்சியமாய் இருப்பதை ஒருவனுக்கு நான் இங்கே இருக்கிறேன் என்பதை காண்பிப்பார், ஒருவனுக்கு தன்னை மறைத்துக் கொள்வார் என்று சொல்கிறார். இந்த கடைசி நாட்களில் கூட இரண்டாம் வருகை வந்துவிட்டது என்று ஒரு சிறு கூட்டத்திற்கு காண்பிப்பார், ஆனால் பல பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் தேவன் காண்பிக்கவே மாட்டார். செய்தி புத்தகத்தை இரண்டு பேர் வாசிக்கலாம், ஒரே இடத்துல உட்கார்ந்து இரண்டு பேர் வாசிக்கலாம். ஒருவன் தேவனை அறிந்து கொள்வான், ஒருவனோ தேவனை இழந்து போவான். அல்லேலூயா. அதுதான் வெளிப்பாடாக இருக்கிறது. ஒரு நாள் நாம் சென்ற ஞாயிறு என்று நாம் பார்த்தோம், சகோதரனுடைய வீட்டில் நாம் ஆராதனை அப்படியாக நாம் பொங்கு கொள்ளும் போது அந்த இடத்துல நம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்த்தோம். அப்படியாக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே அங்கே சிலுவில் அறையப்படும் போது அந்த இடத்துல இரண்டு கல்லர்கள் இருந்தார்கள். இரண்டு பேருமே சரியான படிதான் தண்டிக்கப்பட்டிருந்தார். இரண்டுமே கல்லர்கள் தான், ஆனால் ஒருவன் இடத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்தினார், ஒருவனுக்கு தன்னை மறைத்துக் கொண்டார். ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அந்த தேவன் அங்கே சிலுவிலே அங்கே இருக்கிறார். அவர் தான் தேவனாகிய கர்த்தர், அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அந்த தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்தவே இல்லை, ஆனால் அவர் அங்குதான் இருந்தார். அந்த வருகையே பக்கத்தில் இருக்கணும் வெளிப்படுத்துறார். அவன் மறிக்கும் தருவாய், இரண்டு பேருமே குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டவர்கள் தான், சரிசமமான குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டவர்கள் தான், இரண்டு பேருமே பாவிகள் தான். இரண்டு பேரும் இருந்த நிலை மோசமான நிலைதான். அநேகர் சொல்லலாம், அநேகருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், என்ன பாண்டவர் உன்னை மட்டும் காப்பாரு, இவ்வளவு பேரை விட்டுருவாரா? உனக்கு மட்டும் ஆண்டவர் வந்து உன்னை காப்பாற்றுவாரு, மற்றவங்க எல்லாரும் அழிப்பார், இவர் ஒரு கடவுளா அப்படின்னு கேட்பா? அப்படி இல்லை, அவர் ரூல்ஸே அப்படித்தான். கடைசியில் ஆதியாக முதற் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனுஷனா அவர் மாத்திக்கிறதுக்கு சர்பத்தின் வித்துகளுக்கு தன்னை வெளிப்படுத்தவே மாட்டார். என்ன டக்கார் வச்சாலும் சரி, தன்னை வெளிப்படுத்தவே மாட்டார். யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? அவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட வேண்டியவர்களுக்கு தான் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவேயே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்ததோ அவர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துவார். வேறு யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தவே மாட்டார். பக்கத்தில் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. தேவனுடைய குமாரன் குமாரத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் அங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நினைக்கலாம், ஐயோ நம்ம சகோதரன், நம்ம மனைவி, நம்ம பிள்ளை, நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம நண்பர், இப்படியாக நம்ம சொல்லலாம். ஆனால் அது அல்ல காரியம், அதல்ல. நம்ம சொல்லலாம் இப்படியாக சகோதரர்கள் அப்படி அப்படி என்று சொல்லலாம், இல்லை. தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? அங்க என்ன ஆச்சு? அங்க என்ன ஆச்சு? ஆபேல் அப்படியாக அவன் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அவங்க முகர்ந்து பார்த்து அந்த தகன பகலிகளை அவன் ஏற்றுக்கொண்டதுனாலே என்ன ஆச்சு? காயினுக்கு என்ன சுபாவம் வந்துச்சு? உடனே கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து என்ன பண்ணாம ஆபேலை கொன்று போட்டான். எதுக்கு தெரியுமா கொன்று போட்டான்? எதுக்கு கொன்று போட்டான் சொல்லுங்க பார்க்கலாம். எது கொண்டு போட்டான் தெரியுமா? கோவம் வந்து ரெண்டு பேர் இருக்கிறோம், இவன் வெளிப்பாடு உள்ளவன், இவனுடைய பலியை இவர் அங்கீகரிச்சிட்டாரு, இப்ப ரெண்டு பேர் தொழுது கொண்டதுனால தானே ஒருத்தனுடைய பலி அவர் அங்கீகரிக்கிற, ஒருத்தனை நிராகரிக்கிறாரு. ஒருத்தனை போட்டு தள்ளிட்டா அவருக்கு வேற வழி கிடையாது. நம்ம செய்யறதெல்லாம் அவர் சரியா அவர் ஆசீர்வதித்தான், வேற அவருக்கு வழியே கிடையாது அப்படின்னு அவன் நினைச்சான். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனையை பாருங்க, இவனை காலி பண்ணிட்டா வேற வழி இல்லாம ஆண்டவர் நம்ம கிட்ட தான் வந்து
நின்று அவனை வேற வழியே கிடையாது அப்படின்னு அவன் நினச்சின்னு இருந்தான். சும்மா இருந்தாரா? அவனை காலி பண்ண அடுத்த செகண்ட் அந்த ரத்த துளிகள் கீழே விழுந்த உடனே அங்கே தேடினு வந்துட்டார். தேடி வந்து என்ன சொன்னார்? காயின், ஆபேல் எங்க? ஆபேல் எங்க? நான் என் சகோதரனு காவலாளியே நான் என்ன பார்த்துனுக்குறது, எனக்கு வேற வேலை இல்லை, என்னையா வந்து கேட்குறீங்க? எனக்கு தெரியாது, நான் என் வேலையை பார்த்துனுக்குறேன். மறுபடியும் கேட்குறாரு, எங்க அவன்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ அவர் கேட்குறாரு, நீ தெரியாதுன்னு சொல்ற, ஆனால் அவன் ஜீவன் சத்தம் எடுக்கிறது என்னுடைய காதுகளில். ஜீவன் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்கிறது. அவன் ரத்தம், அந்த ரத்தம் சத்தம் எடுக்கிறது என்னுடைய சமூகத்தில். கேட்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்று சொன்ன நான் இறங்கி வருவேன் என்பதை அங்கே நிரூபித்து காண்பித்தார். நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஒருத்தன் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா தேவனாகிய கர்த்தர் கண்டுக்க மாட்டார் நம்ம நினைக்கலாம். அங்க ரத்தம் சிந்தனுடைய தேவனாகிய கர்த்தர் வந்து அவனை கொன்றவன் இடத்திலே நேரடியாக பேசினார், என்னுடைய மகனாகிய ஆபேல் எங்கே? எனக்கு பதில சொல்லு. அப்ப சொன்னா மறைக்க கூடாமல் சொல்லிட்டா, நான் தான் கொன்றேன், நான் தான் கொன்றேன். போது நீ இனிமே இங்க இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்ட்டார். நீ இனிமே இங்க இருக்கக்கூடாது, இங்கிருந்து ஓடி போயிருந்தார். அதுக்கப்புறமா அந்த சந்ததி வருதை நாம் பார்க்கிறோம். நமக்காக தேவன் நிற்பார் என்பதற்கு அதுதான் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனை உண்மையாக நாம் தொழுது கொள்வோம் என்று சொன்னால், ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோம் என்று சொன்னால், நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் ஏசா யாக்கோபை குறித்து பார்ப்போம். ஏசாவும் யாக்கோபை குறித்து பார்ப்போம். அங்கே இரண்டு விதமான வித்துக்கள் வருகிறது. அந்த இரண்டு விதமான வித்துக்களும் எங்கிருந்து தோன்றுகிறது என்று சொன்னால், ஈசாக்கு தேவனால் வாக்கு தத்தம் செய்யப்பட்டு பிறந்த ஒரு மகனாக இருக்கிறான். ரெபெக்காள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம். ரெண்டு பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த இரண்டு பேருக்கும் திருமணம் நடந்த பிறகு குழந்தை பிறக்கிறது. அதில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். நாம் ஆதியாகமத்தில் பார்த்தோம், ஆதியாகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு, சர்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அங்கே ஒரு குமாரன் பிறந்தான். அவனுடைய பெயர் காயின். ஆனால் இங்கேயோ சர்பத்தினால் வஞ்சிக்கப்படவில்லை ரெபெக்காள். இரண்டு பேருமே தேவனுடைய வித்துக்களாக இருக்கிறார்கள். இரண்டு பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இரண்டு பேருமே தேவன் தான் வாக்கு தத்தம் செய்து அவர்கள் இருவருக்குமே திருமணம் செய்து வைக்கிறார். அந்த இரண்டு பேருக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒன்று பிசாசாக இருக்கிறான். அவன் யார்? ஏசாவாக இருக்கிறான். அவனுக்கு இன்னொரு பிள்ளை இருக்கிறான், யாக்கோபு, ஏத்தனாக இருக்கிறான். இரண்டு பேர் பிள்ளைகளும் முன்குறிக்கப்பட்ட வீட்டினுடைய வீட்டிற்குள்ளாக வந்து விட்டது. அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், இரண்டு பேருமே முன்குறிக்கப்பட்டவர்கள். எப்படி பிசாசு உள்ளே புகுந்தான் என்று சொல்லப்படும் போது, ஏனென்று சொன்னால், பிசாசினுடைய காரியம் வித்தானது ஜனங்கள் மத்தியிலே பரவ ஆரம்பித்தவுடனே தேவன் முன்குறித்தலை அங்கிருந்து தான் தொடங்கினார் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் எப்படி முன்குறிக்க ஆரம்பிச்சாரு? தேவன் ஒவ்வொரு இடத்திலும் தனக்கென்று ஜனங்களை தெரிந்து கொள்ள முடியாத அந்த உலகத்திற்கு முன்னால் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகங்களை அன்றைக்கே உலகத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட பெயர்கள் முன்குறித்தல் பெயரில் அங்கு வர ஆரம்பிச்சிச்சு. முன்குறித்தல் என்பது ஈசாக்கு ரெபேக்காளுடைய அந்த காலகட்டத்திலிருந்து தான் முன்குறித்தல் என்பது வெளியே வருது. நிறைய விசுவாசி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவாங்க, ஒரு சிலர் வந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. இது ஏன்று எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும். ஏனென்று சொன்னால், அதுதான் முன்குறித்தலாக இருக்கிறது. முன்குறிக்கப்பட்டவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், முன்குறிக்கப்படாதவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஏசா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நல்லவனாக இருந்தான். பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்தான். நல்ல அப்படியாக பெற்றோரை கவனிக்கிறவனாக, எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அவன் யாரா இருந்தான்? அவன் பிசாசாக இருக்கிறான். யாக்கோபு எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் திருட்டுத்தனம் பண்றவனா இருந்தான். திருடனா இருந்தான். யாக்கோபு என்றால் எத்தனை என்ற அர்த்தம்? திருடன் என்ற அர்த்தம். அவன் எப்படி இருந்தான்? பெற்றோரை ஏமாற்றுவனாக,
தன் சகோதரனியை ஏமாத்தி என்ன பண்ணா, சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொண்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அங்கிருந்து ஓடி போய் என்ன பண்ணா, ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ஆடுகளை மேய்ச்சி என்ன பண்ண, அங்கே மாமனார் வீட்லேயும் அதே போல் என்ன பண்ண, ஏமாத்தி ஆடுகளை எல்லாம் புள்ளி உள்ள ஆடுகளாக புள்ளிரும்படி செஞ்சு என்ன பண்ணான், புன்னை மர கோப்புகளை வெட்டி போட்டு ஆடுகள் குட்டி போடும் போதெல்லாம் அது மாதிரி புள்ளி உள்ள ஆடுகளாக பிறக்க வச்சு என்ன பண்ணான், தன்னுடைய மந்தையை அதிகமாக்கி செல்வந்தனாக மாறியதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாளிலே அவன் ஒரு நபரை சந்திக்க வேண்டியவனாக இருந்தான். ஒரு நாள் இரவிலே ஒருவரை சந்திக்க வேண்டியவனாக இருந்தான். அந்த ஒருவர் தான் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அந்த கர்த்தருடைய தூதனை அந்த இரவிலே அவன் சந்தித்த போது அவனுடைய குணாதிசயம் திடீர் என்று மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய குணாதிசயம் திடீர் என்று அவன் மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரே இரவிலே அவனுடைய ஜீவியமானது மாறி போனது. எல்லாரும் நினைச்சாங்க, இவன் ஒரு ஏமாத்துக்காரன், இவன் பிராடு பையன், இவன் இங்கிருந்தா இந்த மாதிரி பண்ணா, அங்கிருந்து இப்படி பண்ணா, அப்படி என்று சொல்லி கொண்டிருந்த வேலையிலே ஒரு நாளிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். ஏன் ஏசாவை சந்திக்கலை என்று சொன்னால், ஏசா தேவனுடைய வித்து அல்ல, ஏசா தேவனுடைய வித்து அல்ல. ஆனால் யாக்கோபு தேவனுடைய வித்தாக இருந்தான். தேவனுடைய வித்தாக இருந்தாலும், உலகத்தாலே அப்படியாக வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது உலகம் அவனை விட்டு வெளியே போனது. அவனுக்குள்ளாக தேவனுடைய ஜீவன் உள்ளே வந்தது. அவன் எப்படி போட்ட ஜீவமாக மாறினான்? அடுத்தது தேவனை சந்தித்த முதல் அவன் ஜீவியம் மாறியதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு என்ன அடையாளத்தை கொடுத்தார்? காலில் தொடையில் என்ன பண்ணாரு, தன்னுடைய கரத்தை வைத்து அழுத்தினார். அழுத்தும் போது என்னாச்சு, அவனுக்கு ஒரு கால் வந்து ஊனமாகி போனதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனுடைய கால் ஊனமாகி போனதை பார்க்கிறோம். அது அவனுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இதுதான் உன்னுடைய அடையாளம், நான் உன்னை சந்தித்தேன் என்பதற்கு இதுதான் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்கிறான். அல்லேலூயா. யார் அதில் நல்லவராக காணப்பட்டார்கள்? உலகத்திற்கு தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும் வரிமாக்க ஏசா அங்கு நல்லவனாக காணப்பட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை சந்தித்த பிறகு யாக்கோபு தான் அந்த விசுவாச சந்ததிக்கு அங்கே தகப்பனாக, அப்படியாக யாக்கோபு அந்த சந்ததியிலே முக்கியமான ஒருவனாக மாறுகிறான். யோசேப்பை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை பெற்றவனாக யோசேப்பு இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறான். அப்படியாக யோசேப்பை பெற்றெடுத்து அந்த வாக்குத்தத்தின் அந்த பிதாக்கள் என்ற அந்த தன்மையில, வாக்குத்தத்த பிதாக்கள் என்ற வரிசையில் யாக்கோபும் ஒரு பிதாவாக அங்கே மாறி போனதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு சந்ததி அந்த இடத்துல நாவது, ஒரு வித்து அங்கே ஒரே தாயின் வித்து இதில் நாவது, ஒரு தாயின் வயிற்றிலே ஏசா எப்படியாக காயினும் ஆவியிலும் பிறந்தார்களோ அதே போல ஒரே தாயினுடைய வயிற்றிலே யார் பிறக்கிறது? ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறார்கள் ஒரே தாயினுடைய வயிற்றிலே. அல்லேலூயா. அதில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான், ஒருவன் தேவனுடைய வித்தாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எப்படியாக தேவன் உண்டாக்க செய்கிறார்? அதே போல இந்த பரிசேயர் சதிசேயர் என்பவர்கள் எல்லாம், இதே வேதத்தின் அடிப்படையில் வந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதே வேதத்தின் அடிப்படையில் தான் வந்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லாருமே பழைய ஏற்பாட்டை படிச்சிருந்தாங்க. எல்லாருமே இதே வேதத்தை வாசித்தார்கள். பத்து கற்பனைகள் புஸ்தகம் அவர்கள் இடத்துல இருந்தது. பத்து கற்பனைகள் உடைய அந்த கற்பலகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கப்பட்டியில வைக்கப்பட்டு அந்த திரைச்சலுக்குள்ளாக வைக்கப்பட்டு அங்கே தொழுது கொண்டிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாமே ஏசாவை போல அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அங்கே ஒரு வித்து ஒன்று வந்தது. அவர்கள் சந்ததிக்குள்ளாக இருந்த ஒரு வித்து வந்தது. யாக்கோபின் வேர் அங்கே வந்தது. யாக்கோபின் வேர் யார்? அது தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். யாக்கோபின் வேர் அங்கே முளைத்து என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே வந்தது. இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி தெரிந்தார்? எப்படி தெரிஞ்சார்? நல்லவராக காணப்படவில்லை அவர்கள் கண்களுக்கு முன்பாக. அவர் அவர்களால் விரும்பப்பட தகாதவராய் அவர் காணப்பட்டார். இந்த பரிசேயர் சதுசேயர்கள் எப்படி இருந்தாங்க? ரொம்ப சுத்தமா, நல்ல ஆடைகளை உடுத்தினவர்களாக, நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக, அப்படியாக எல்லா ஜனங்களிடத்திலும் அன்பானவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக வந்தார்? அங்க தவறுகளை சரி செய்கிறவராக வந்தார். அவர் தேவாலயத்துக்குள்ளாக அப்படியாக புறப்பட்டு சென்று அங்க தவறு செய்கிறவர்களை பார்த்தார். அங்கே விற்கிறவர்கள் கொள்கிறவர்களை பார்த்தார். பார்த்த உடனே அந்த சபைக்குள்ளாக சாலமோனுடைய தேவாலயம் எப்படிப்பட்டது,
அந்த தேவாலயத்தை நோக்கி ஜெபம் செய்தால் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் விடுதலை பெறலாம். அந்த ஆலயத்திலே போதகராக இருக்கக்கூடியவர்களை பார்த்து என்ன சொன்னார்? பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? ஒரு வீட்டில் அடக்காரதனை செஞ்சவனை, ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தா போய் ஜெபம் பண்றவனை, ஒரு வீட்டில் நல்ல காரியம் திருமண காரியங்கள் எந்த வீடு கட்டினாலும் சரி எந்த விசேஷம் பண்ணாலும் அந்த இடத்துல போய் அருமையா நின்று ஆஹா ஆண்டவருடைய பிள்ளைகளே சொல்லி அப்படி தன்மையாக பாதுகாத்து வந்தவனை, அவர்கள் கஷ்டனா ஹெல்ப் பண்ண வந்தவனை அவனை பார்த்து என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? பொல்லாத விபச்சார சந்ததியா, இவர்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள். யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து ஒத்து சொல்றாரு. எந்த காலத்துல வந்தவர்? திடீர்னு கெட்ட பேரோடு பிறந்த ஒருத்தர் அவங்களுடைய பார்வையில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இவன் பிறப்பே சரி கிடையாது, இவங்க அம்மா யார் கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறானே தெரியாது, யோசேப்பை கேட்டால் இது எனக்கு என்னுடைய குழந்தை இல்லைன்றான், அவன் நான் கேட்டாக்கா ஏதோ ஒரு கதை கட்டி விட்டுனுக்கிறா, இவன் பிறப்பே அசிங்கமான பிறப்பில் பிறந்த இவன் வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான்? இவன் என்ன சொல்கிறான் நம்மளை பார்த்து? பொல்லாத விபச்சார சந்தேகம். இது எவ்வளோ பெரிய தேவ தூஷணம் தெரியுமா? ஜனக மத்தியில் எப்படி பரப்புவாங்க? ஜனக மத்தியில் அது எப்படி பிரதிபலிக்கும்? இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? அவர் ஒரு தேவன். இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை எத்தனை பேர் அங்கே அறிந்து கொண்டாங்க? நமக்காவது பரவாயில்ல, பரிசுத்தாவி அவர் வந்திருக்கிறார், ஆனால் அன்னைக்கு சரீரத்திலே வந்தார், அற்புத அடையாளங்களை செய்தார். இந்த உலகத்தில் அற்புத அடையாளங்களை அங்கே அநேகமாக நடக்கவே இல்லை. ஆனால் குருடர்கள் பார்வையுடையதும் வியாதியஸ்தர் சொஸ்தம் அடைவதும் மரித்தோர் உயிர்த்தெழுவதையும் அவர்கள் கண் கூடாக கண்டும் அவரை விசுவாசிக்கவே இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? இவர் அந்த பாஸ்டர்களை பத்தி பேசின விஷயம் இவங்களுக்கு பிடிக்கல. அந்த ஆலயத்தை குறித்து அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் மூன்று நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொன்னார். அது ஜனங்களுக்கு பிடிக்கல. இத்தனை வருஷமா நம்ம இருந்துகிறோம். எங்க தாத்தா இந்த சபைக்கு தான் போயிருந்தார், எங்களுடைய முப்பாட்டர் இந்த சபைக்கு தான் போனார். உனக்கு தெரியுமா, எங்களுடைய ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாருமே இந்த தேவனைத்தான் நாங்கள் தொழுது கொண்டு வருகிறோம். நாங்கள் எல்லாருமே ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுடைய தகப்பன் யார் தெரியுமா? ஆபிரகாம், மெல்கிசேதேக்கை சந்தித்த அந்த ஆபிரகாம். அப்படி என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாய் இருந்தான், கண்டும் களி கூர்ந்தான் என்று சொன்னார். எப்படி இருக்கு? ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாய் இருந்தான், கண்டும் களி கூர்ந்தான். இவனுக்கு 50 வயது கூட ஆகவில்லை, ஆபிரகாம் கண்டான் என்று சொல்கிறானே, என்ன இவன் பேசினுகிறான்? அப்படி என்று சொல்லி அவரை அப்படியாக நிராகரிக்க தொடங்கினார்கள். அவர்களுக்கு அது ஒரு ஆச்சரியமான வார்த்தையா இருந்தது. ஆபிரகாமை சந்தித்ததே அந்த மெல்கிசேதேக்காக வந்தவர் தான், இங்கே இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டிருந்தார். இது அவங்களுக்கு தெரியல. ஏனென்று சொன்னால் அவர் இருதயத்தை பகுத்தறியும் போது கண்டுபிடிச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய இருதயத்தை பகுத்தறியும் போது அவர்கள் கண்டு கொண்டு இருக்க வேண்டும், இவர் ஆபிரகாமோடு பேசின அதே மெல்கிசேதேக்கு தான் இயேசு கிறிஸ்துவாக இங்கே வந்திருக்கிறார் என்பதை அவங்க அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் அறியவில்லை. அவங்க அடையாளத்தை கேட்டாங்க, அடையாளத்தை கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், யோனாவின் அடையாளம் என்று வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. எப்படி யோனா இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ளாக இருந்தானோ, அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்திலே 3 நாள் இருப்பார் என்று சொன்னார். அங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளாக 3 நாள் இருப்பதை விசுவாசித்த ஜனங்கள், 3 நாள் அப்படியாக மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து வெளியே வந்து அந்த நினைவே பட்டணத்தை தேவன் ரச்சித்தார் என்று விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள், தேவனுடைய குமாரன், அந்த மனுஷகுமாரன், அந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு மனித சாயலாக வந்து பூமியின் இருதயத்தில் 3 நாள் இரவும் பகலும் இருப்பார் என்பதை விசுவாசிக்கவே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அன்றைக்கு இருந்த யூத ஜனங்கள் விசுவாசிக்கவே இல்லை. அங்கேதான் வித்துக்கள் அங்கே தனியே தனியா பிரியுது. ஏன் என்று சொன்னால், ஏன் அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால்,
அவர்கள் மூல திட்டத்திலே அவர்கள் இல்லை, அவர்கள் சர்பத்தின் வித்துக்களாக இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த சர்பத்தின் வித்துக்கள் எதை வைத்திருந்தாங்க? ஏசாயா புஸ்தகத்தை வச்சிருந்தாங்க, எரேமியா புஸ்தகத்தை வச்சிருந்தாங்க, பத்து கற்பனையை பழகிய அவர்கள் தான் வைத்திருந்தார்கள், உடன்படிக்கை பெட்டியே அவர்கள் தான் வைத்திருந்தார்கள். யார்? சர்பத்தின் வித்துக்கள். அங்கே தேவனுடைய வித்து அங்கே என்ன செஞ்சது? அந்த ஆலயத்துக்கு புறம்பாக நின்று பேசிக் கொண்டிருந்தது. சர்பத்தின் வித்துகள் எல்லாம் ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தது. இது எப்படியா இருக்குது பாருங்க. அதே காயினுடைய சந்ததி மற்றவர்களுக்கு நல்லவர்களாக காணப்பட்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு ஏளனமாக காணப்பட்டார். அவர் சபைக்கு புறம்பே இருந்தார். சர்பத்தின் வித்துக்கள் எல்லோருமே சபைக்கு உள்ளாக இருந்தார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்திருக்கும் பாருங்கள். தேவன் எப்படி உருவாக்குன்னு சொன்னார், ஆதாம் இடத்துல சொன்னார், நீ பழுகி பெருகி பூமியை நெருப்பு. எப்படி நெருப்பணும், எப்படி நெருப்பணும் ஆண்டவரிடம் கேட்டிருக்கணும். அந்த வெளிப்பாடே அவன் பெறவில்லை. அதே போல காயினும் ஆபேலும் அங்கே பலி செலுத்தப்படுவதற்கு முன்பாக காயின் வந்து தேவனிடத்தில் கேட்டிருக்கலாம், ஆனால் அவன் கேட்கவில்லை. அவன் எது செய்கிறானோ அதை சரி என்று அவன் செய்தான். அது தேவன் முகர்ந்து பார்ப்பாரா இல்லை என்பதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நான் என்ன செய்யறனோ அதை தேவன் அங்கீகரிக்கணும், இல்லைன்னா அந்த தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு வேற வழி என்ன இருக்குதுன்னு பார்த்தான். பார்த்தவனுமே காயினை கொண்டா, இது ஆபேல கொண்டா ஆயிடும், நம்மளை தவிர வேற யாரையும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு, நம்ம அவருக்கு வந்து தலையெழுத்து நம்மளை ஆசீர்வதிச்சான்னு அவன் கற்பனை பண்ணிக்கிட்டான். அது அவனுடைய ஓன் கற்பனை. ஆனால் தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எந்த வழியில் சந்திக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கோ அந்த வழியில் தான் நாம் சந்திக்க வேண்டும். அதனால்தான் யாக்கோபை அவர் வழியிலே சந்திக்கும்படியாக அவர் வந்தார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் சந்திக்கிறார். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவனை சந்திக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு இருப்பார் என்று சொன்னால் அவர் வழியிலே அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் சர்பத்தின் வித்துக்களை அவர் சந்திக்கவே மாட்டார், வெளிப்பாடு கொடுக்கவும் மாட்டார். அணுகிருந்த பரிசேயருக்கு அவர் வெளிப்பாடை கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் சர்பத்தின் வித்துக்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மூலமாக தனக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக, அவர் கிறிஸ்துவின் சந்ததியை உருவாக்கும்படியாக அவர் என்ன செஞ்சார், மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட இந்த பாவத்தின் வழியாக உண்டாக்கப்பட்ட அந்த சரீரனுக்குள்ளாக பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த 120 பேர் மேலறை வீட்டிலே கூடியிருக்கும் பொழுது அங்கே தன்னுடைய சுவாசத்தை அங்கே ஊதினார். அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அந்த 120 பேருக்குள்ளவும் அந்த ஜீவ சுவாசம் உள்ளே போன உடனே அவர்கள் எருசலேம் முழுவதும் சாட்சிகளாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதாமுக்கு ஊதினது போல பெந்தகோஸ்தே நாளிலே தேவன் என்ன பண்ணாரு, அங்க 120 பேருக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் அங்க கீழே வந்து அவர்களுக்குள்ளாக இருந்த ஜீவ சுவாசம் எப்படி ஊதப்பட்டதோ அதே போல என்ன பண்ணாங்க, அந்த ஜீவ சுவாசத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாத ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது அந்த ஜீவ சுவாசத்தை பெறுவீர்கள். எப்படி வச்சாங்க பாருங்க வழி. மேலற வீட்டில் அவர்கள் ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது போய் உமக்கு ஆத்மாதாயம் செய்யட்டுமா என்று சொன்னபோது, இல்லை, நான் உங்களுக்கு என்னுடைய ஜீவனை தருவேன், பரிசுத்தாவியை தருவேன், நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேம்ல போய் காத்திருங்கள். அந்த மேலற வீட்டில் நீங்க வெளியே போய் எங்கேயும் போகக்கூடாது. எதை பெற வரைக்கும், பரிசுத்தாவியை பெறும் வரைக்கும், உன்னதத்திலிருந்து வரும் பெல்ல நாள் தரிப்பிக்கப்படும் நாள் வரைக்கும், எவ்வளவு நாள்னு அவர் சொல்லல, உன்னதத்திலிருந்து வரும் பெல்ல நாள் தரிப்பிக்கப்படும் நாள் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு எனக்கு நீங்கள் பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போது ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே என்ன பண்ணாங்க, கீழே வந்து 3000 பேர்கள் அங்கு ஜீவ சுவாசத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த 120 பேர் அங்க வந்து அங்கு ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட அடுத்த கணமே அவர்கள் சிஷ்டிக்க தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:38 மூலமாக அவர்கள் சிஷ்டிக்க தொடங்கினார்கள். அவர்கள் சிஷ்டிக்க தொடங்க உடனே 3000 பேர் அங்கு சிஷ்டிக்கப்பட்டார்கள். இப்படியாக கடந்து வந்தே அங்க ஒரு நாள் வந்துச்சு நிசாய ஆலோசனை சங்கம் KP 325 அங்க வந்தான் பிசாசு. நாம் எல்லோரும் ஒன்றுதான்,
எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இடத்துல வந்து பேசினானோ அதே போல நிசைய ஆலோசனை சங்கத்தில் சபை இடத்துல என்ன சொன்னா, நாம் எல்லாரும் இப்போது இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்கிறோம். நல்லது. ஆனால் தேவனுக்கு நாம் இப்படியும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் அங்கேதானே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்ற உபதேசத்தை கிபி 325 நிசாய ஆலோசனை சங்கத்திலே சர்ப்பம், அதே ஏதன் தோட்டத்தில் சர்ப்பம் என்ன பண்ணுச்சு, இப்படியும் தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்கலாம் என்று சொல்லி அங்கே பாவத்தின் வழியாக ஒரு சந்ததி உருவாக்க தொடங்கினான். அந்த சந்ததி தான் இன்னைக்கு பெண்டிகாட்ஸ் சபை வரைக்கும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன உருவாக்கிச்சு, சபைகளை உருவாக்கி கொண்டு வந்தது, ஸ்தாபனங்களை உருவாக்க அது கொண்டு வந்தது. வெறும் ஸ்தாபனங்களா கொண்டு வந்துச்சு. அதனுடைய பேரை பாருங்க, லூத்தர் சர்ச்சு, வெஸ்லி சர்ச்சு, அந்த சர்ச்சு, இந்த சர்ச்சுன்னு சொல்லி அது சபைகளை வெளியே கொண்டு வந்து பிறப்பித்தது. தேவனோ அவர்களுக்கு சபைகளை உருவாக்க சொல்லவில்லை. தேவனோ சபைகளை ஸ்தாபனங்களை உருவாக்க சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார், நான் உனக்கு பரிசுத்தாவியை கொடுத்தேன், நீ என்ன பண்ணு, ஒவ்வொருவரையும் மனம் திரும்ப வைத்து அவர்களை பாவம் அனுப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தின ஞானஸ்தானம் கொடுத்தா நான் உனக்கு என்ன கொடுப்பேன், ஜீவ சுவாசத்தை கொடுப்பேன், பரிசுத்தாவியை தருவேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. நீ ஜலத்தினாலே அவனை உருவாக்கு, நான் ஆவியினாலே அவனை உருவாக்குவேன். அல்லேலூயா. நீ ஜலத்தினாலே உருவாக்கு. உன்னுடைய வேலை என்ன, அவனை மனம் திரும்ப வைத்து ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடு, நான் அவனை ஆவியினாலே உருவாக்குவேன். அல்லேலூயா. இதை ஸ்தாபனங்கள் என்ன செய்து விட்டது, ஸ்தாபனங்கள் இனச்சேர்க்கையின் மூலமாக உருவாக்குவது போல சபைகளை உருவாக்கி ஜனங்களை அங்கே சபையிலே கூட்டங்களை நிரப்பிக்கொண்டு, நாங்கள் தான் சபை, நாங்கள் தான் பரிசுத்தமானவர்கள், நாங்கள் தான் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று இன்றைக்கு சர்பத்தின் வித்துக்கள் தான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வெளிப்பாடே கிடைக்கிறது இல்லை, அவர்கள் வெளிப்பாடே கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வார்த்தையினால் பிறந்தவர்கள் அல்ல. எப்படி சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து காயினை கொண்டு வருவதற்கு ஸ்திரீ ஏவாள் காரணமாக இருந்தாலோ, அதே போலதான் நிசாய ஆலோசனை சங்கத்திலே சபையை வஞ்சித்து என்ன செஞ்சாங்க, அப்போஸ்தல் கொண்டு வந்த உபதேசத்தை வஞ்சித்து என்ன செஞ்சாங்க, அவர்கள் தவறான உபதேசத்தை உள்ளே வைத்து அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் சர்ப்பத்தின் வித்துகளாக பிறந்து அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை தான் உருவாக்க முடிந்ததை தவிர தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, தேவன் முகரக்கூடிய ஒரு வாசஸ்தலத்தை அவர்களால் உருவாக்கவே முடியவில்லை. தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை அவர்களால் உருவாக்கவே முடியவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் உருவாகும் போதும் தேவன் தமக்கென்று ஒரு சந்ததியை வருவிக்கும்படியாக, சிஷிக்கும்படியாக தேவன் என்ன செஞ்சார், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதனை அவர் அனுப்பி தந்தார். அவங்க உருவாக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வித்துக்களை, தேவனுடைய சந்ததியை, வார்த்தையை மாத்திரம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு சந்ததியை தேவன் உருவாக்கும்படியாக தேவன் இந்த கடைசி நாட்களில் 7 தூதன் வில்லியன் மரியன் பிரணாமை நம்முடைய சபை காலத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து என்ன செஞ்சார், மறுபடியும் நம்ம ஏதனுக்கு திருப்பினார், மறுபடியும் அந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்பினார். வேதாகம மல்கியா 4 அப்படியாக 5-6 வசனங்கள் சொல்லுகிறது. எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார், வந்து பிள்ளைகளுடைய பிதாக்கள் இடத்துக்கு திருப்புவார், பிதாக்களுடைய பிள்ளைகள் இடத்துக்கு திருப்பி, இப்ப பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்துக்கு திருப்பினார். அன்றைக்கு அப்போஸ்தல நடபடிகள் என்ன பண்ணுச்சு, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு திருப்பியது. அந்த எலியாவினுடைய ஊழியமானது அந்த முற்பிதாக்களுடைய காரியத்தை என்ன செஞ்சது, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்துக்கு அங்கு கொண்டு வந்து சேர்த்தது. அது அப்போஸ்தல நடபடி வரைக்கும் அது கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் மறுபடியும் அந்த எலியாவின் ஊழியமானது என்ன செய்தது என்று சொன்னார். தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணா மூலமாக நடந்த அந்த எலியாவின் ஊழியம் என்ன செய்தது என்று சொன்னார், மறுபடியும்
பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயம் நம்முடைய பிதாக்கள் அப்போஸ்தலாக இருக்கிறார்கள் அந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு மீண்டுமாக திருப்பக்கூடிய ஊழியம் கிபி 325 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்த ஞானஸ்தானத்திற்கு மறுபடியும் திருப்பியது வேதாமத்தில் கொடுக்கப்பட்ட அதே ஊழியத்திற்கு நம்மை மறுபடியும் திருப்பி கொண்டு சென்றார் எப்படி அங்கு பெந்தகோஸ்தை நாளிலே ஜீவ சுவாசத்தை எப்படி தேவனாகிய கர்த்தர் அந்த மேலேற வீட்டிலே ஊதி அந்த ஜனங்களை கொண்டு அப்போஸ்தலர் 2:38 மூலமாக 3000 பேருக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரே அதே காரியத்தை மறுபடியும் நம்மை செய்யும்படியாக நமக்கு அந்த ஜீவ சுவாசத்தை கொடுக்கும்படியாக தீர்க்கதரிசி பிரணா மூலமாக நீ இப்போது என்ன செய் மறுபடியும் நீ அந்த ஜீவ சுவாசத்தை இவர்கள் மீது ஊது அந்த அப்போஸ்தலர் 2:38 பிரகாரம் இவர்களுக்கு அந்த ஜீவ சுவாசத்தை ஊது ஜனங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என் சந்ததி அப்படியாகத்தான் உள்ளே வர முடியும் நீ என்ன எனக்கு ஒரு சந்ததியை உருவாக்கு என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:38 மீண்டுமாக திருப்பக்கூடிய ஊழியமாக தீர்க்கதரிசி பிரணாமுடைய ஊழியம் அமைந்தது அல்லேலூயா ஏவாள் எந்த இடத்தில் வஞ்சிக்கப்பட்டாலோ அந்த இடத்திலே தீர்க்கதரிசி பிரணாம் வஞ்சிக்கப்படவே இல்லை அல்லேலூயா அவர் என்ன செஞ்சார் இந்த கடைசி நாட்களில் மீண்டுமாக தேவன் என்ன செஞ்சாரு திரும்பவும் ஆதாம் எழுந்த அனைத்தையும் சபைக்கு திரும்ப அளித்து மீண்டுமாக பெந்தேகோஸ்தை அனுபவத்திற்கு வரும்படியாக அப்போஸ்தலர் 2:38 உபதேசத்தை பரிசுத்தாவிய பெரும்படிக்கு இந்த காலத்தில் தேவன் அந்த செய்தி அனுப்பியிருக்கிறார் நான் மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு மண்ணான நம்மை கல்வியின் மூலமாக அல்ல சபைக்கு செல்வதனால் அல்ல நாம் மீண்டுமாக நம்மை வார்த்தையின் பக்கமாக வார்த்தையினால் பிறப்பிக்கத்தக்கதாக வார்த்தையினால் பிறப்பிக்கும்படியாக வார்த்தையினால் பிறக்கும்படியாக தேவன் செய்யும்படியாக அவர் என்ன செய்திருக்கிறார் இந்த கடைசி நாட்களிலே நாம் வார்த்தையின் பக்கமாக திரும்பி பெந்தேகோஸ்தே நாளில் அனுப்பப்பட்ட அதே பரிசுத்தாவியை நாம் பெற்று அதனால் நாம் பரிசுத்தாவியினால் நிரம்பி ஜீவிக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதனை இந்த கடைசி நாட்களிலே அனுப்பி அந்த ஜீவ சுவாசத்தை மண்ணின் தூளாகிய நம்மீது ஊதி நம்முடைய பெயர்களை 7 முத்திரைகள் திறந்து வாசித்து மகனே நீ வா என்று சொல்லி நம்மளை அழைத்திருக்கிறார் அந்த முத்திரைகளை திறந்து அந்த ஜீவ புஸ்தகத்தை அந்த மீட்பின் புஸ்தகத்தை திறந்து தேவனாகிய கர்த்தர் மீண்டுமாக நம்மை மண்ணின் தூளில் இருந்து அப்போஸ்தலர் 2:38 உபதேசத்தின் அடிப்படையில் அவனுடைய தூதனை அனுப்பி மறுபடியாக ஆதாம் எழுந்ததை பிரணாம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்து பிரணாம் நம்மை எல்லாம் என்ன செய்தார் மீட்பின் புஸ்தகத்தை பலமுள்ள தூதன் கொண்டு வந்த புஸ்தகத்தை வாங்கி நம்முடைய பெயர்கள் எல்லாம் வாசித்தார் அவர் வாசித்தபடினாலே இப்பொழுது இந்த மணி வேளையிலே நாம் இந்த செய்திக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்டவர்களாக ஜீவ சுவாசத்தை பெற்றவர்களாக எப்படிப்பட்டவர்களாக தேவனுடைய இரத்தத்தினால் எழுதப்பட்ட பெயரை உடையவர்களாக நாம் இந்த வேலையில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்தத்தாமே அவ்வளவாக ஆதாமை அன்று எப்படி உருவாக்கினார் மண்ணின் துளிலே அவன் எப்படி பழுகி பெருகி பூமி நெருப்புங்கள் என்ற வெளிப்பாடை பெறாமல் அப்படியாக எப்படி இனச்சேர்க்கையின் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கி அது மரணத்தை விளைவித்ததோ அதே போல் பக்க வழியாக எப்படி சபைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக ஜனங்களை பிறப்பித்துக் கொண்டோம் அப்படி இல்லாமல் ஆனால் நம்மையோ தேவனாகிய கர்த்தர் வார்த்தையினாலே நம்மளை பிறப்பிக்க செய்திருக்கிறார் வார்த்தை தான் தேவன் வார்த்தை தான் நமக்கு ஜீவன் உலகம் அழிந்து போனாலும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத அவருடைய தம்முடைய வார்த்தையினாலே நம்மளை பிறப்பிக்க செய்திருக்கிறார் வார்த்தையை தேர்வு கொள்ளும்படியாக நாம் வைத்திருக்கிறார் நாம் ஒரு சபையை ஆராதிக்க வேண்டியதல்ல ஒரு மனிதனை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை வார்த்தையை மாத்திரம் ஆராதிக்கும்படியாக வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுக்கும்படியாக தம்முடைய தூதனை கொண்டு அவருடைய வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார் அவைகள் தான் இன்றைக்கு ஒளி நாட்கள் மூலமாகவும் செய்தி புத்தகங்கள் மூலமாகவும் நமக்கு உலகத்திலே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டுள்ளது அது வார்த்தைகளை நாம் அனுதினமும் பெற்றவர்களாக மாத்திரமல்ல அனுதினமும் வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் அதன்படி ஜீவிக்கிறவர்களாகவும் காணும்படியாக நம்மை நாம் அவருக்கு ஒப்புவிப்போம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபம் செய்வோம் தேவனாகிய கர்த்தாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் கர்த்தாவே 2 விதமான வித்துக்களும் 2 விதமான சந்ததியும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலே அனுப்பப்பட்ட உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள் உம்முடைய வித்துக்களாகவும் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் சபையையும் போதகர்களையும் விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள்
சர்பத்தின் வித்துகளாகவும் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கே நாங்கள் தொழுது கொள்வோம் என்று பார்க்கப்படும் போது எங்களுடைய தீர்க்கதரிசி சொன்னார், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரே ஆராதனை ஸ்தலம் அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது, அது வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை உம்மிலே நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவர், இந்த நேரத்திலும் நாங்கள் ஐக்கிய கொள்ளும்படி நீர் செய்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர் தேவைகளை சந்தியும், அவர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், அவர்கள் கர்த்தாவே குடும்ப காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மேலுமாக ஆண்டவரே எங்களிடத்தில் வைத்த ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரே கர்த்தாவே தொலைபேசியின் வாயிலாகவும் இணையதளத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்க அந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டும் எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆற்ற வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thank you.